Welcome back to your channel, Mr. R Creativity. இன்னைக்கு உங்க சேனல்ல மூங்கில் குச்சியை வச்சு சைக்கிள் வடிவத்தை எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவுதானா அப்படின்னு யோசிப்பீங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு சின்ன மூங்கில் துண்டை வந்து எடுத்திருக்கேன். அது வந்து முன்னாலையும் பின்னாலையும் வெட்டியிருக்கேன். பாருங்க எப்படி வெட்டியிருக்கேன்னு. அது கரெக்டான ஷேப்பில் வச்சு வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக்க நான் அது மேலே கோடுகளை வரைகிறேன். கோடுகளை வரையும்போது மேலேயும் கீழேயும் பார்த்த மாதிரி நம்ம வரைஞ்சிடலாம். ஒரு த்ரெட்டுனால் நம்ம வந்து குறித்தா நல்லா வெட்டும்போது நல்லா கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். நமக்கு ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. பாருங்கள் எப்படி குறிச்சிருக்கேன்னு. இது வந்து நம்ம நடுப்பகத்தில் நம்ம வெட்டிடலாம். இந்த மாதிரி ரெண்டை வெட்டின பிறகு நம்ம சின்ன சின்ன பீஸுங்களை வெட்டிடலாம். எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம குறித்து பண்ணது. இது வந்து அந்த வலுவலுப்பான இருக்கிற பகுதியில் நம்ம லேசாக வெட்டி எடுத்துடலாம். கத்தியோட வச்சு வெட்டி எடுத்தால் இந்த மாதிரி வளைகிற ஷேப் மாதிரி வரும். இதை நம்ம எம்மரி பேப்பரால் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நல்லா வளையிற மாதிரி இருக்கணும். அது ஒரு வளையனோட உதவி கொண்டு அதோட சக்கரங்கள் நம்ம செய்யலாம். நல்லா வளையிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் எடுத்துடாதீங்க, சீக்கிரம் உடஞ்சி போயிடும். அதை நான் வந்து எமிரி பேப்பரால் வச்சு கீழேயும் மேலேயும் நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் கம்மு மட்டும்தான் இதில் செலவாகும். இப்போ வேறு ஒரு மூங்கில் குச்சி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நாலு துண்டாக வெட்டணும். சக்கரம் உள்ளே வைக்கிற அந்த ஒரு குச்சிக்காக பார்த்திங்களா வெட்டியாச்சு அப்படின்னு. இது வந்து மேலே இருக்க பகுதியை நம்ம திருப்பி எம்மரி பேப்பரால் வச்சு நல்லா சுரண்டுறோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அளவு குறிச்சிட்டு அதை நம்ம கத்தியால் வெட்டிடுறோம். கையில் கூட உடைக்கலாம், ஆனால் அது வந்து கரெக்டான நமக்கு அளவு கிடைக்காது. அதை நம்ம வச்சு பார்ப்போம். அதே போல் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பகுதியும் நம்ம அளவு எடுத்து நம்ம வெட்டிடுவோம். பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்கேன்னு. இப்போ அதை வந்து ஃபெவிகோல் எடுத்து நம்ம ஒட்டிடுறோம். அது காப்பாசி இருக்கிற பகுதி நம்ம ஒட்டிடுறோம். இப்போ வந்து இடையில இருக்கிற பீஸும் நம்ம அதே போல் நம்ம ஒட்டிடுறோம். இது பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஏறக்குறைய 15 சென்டிமீட்டர் அகலமும் 18 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கும். இதே மாதிரி ரெண்டு டயர் நம்ம பண்ணிட்டோம். பாருங்கள் அதுலேருந்து பிரிச்சிட்டேன். இப்போ வந்து சக்கரங்களுக்கு இடையில் அந்த ஒரு சின்ன ஒரு ஒத்து வைப்பாங்க, அதை நம்ம வச்சுருவோம். அதை நான் வந்து ஃபெவிக்யூக்கியால் நம்ம ஒட்டுறேன். அப்போ தான் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபெவிகோல் யூஸ் பண்ணுறதில்ல இதுக்கு நான். பார்த்தீங்களா எப்படி நல்லா ஒட்டியிருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு மூங்கில் குச்சி வந்து எடுத்திருக்கேன். அது வந்து மேலேயும் கீழேயும் நான் வந்து ஓட்டை போட்டிருக்கேன். அது வந்து நம்ம எம்மரி பேப்பரோட வச்சு நம்ம நீக்கிடலாம் அந்த வேஸ்ட்டை. இப்போது அந்த ஓட்டைக்குள்ளே போகிற மாதிரி நம்ம அதை செஞ்சிடணும்.
பார்த்தீங்களா இப்படி நான் பண்ணியிருக்கேன்னு. இதுக்கப்புறம் சக்கரங்களுக்கு கீழே நான் வந்து ஒரு மூங்கில் குச்சி ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ வந்து சைக்கிளுக்கு மேலே அந்த ஹேண்ட்பார் வந்து நம்ம செஞ்சுருவோம். அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதையும் நம்ம பண்ணிடுவோம். ஃபெவிக்விக்கோட உதவி கொண்டு நம்ம குறுக்கு கம்பியெலாம் வச்சுருவோம். அதையும் நம்ம மூங்கில தான் செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கணும். எல்லா இடத்துக்கும் நம்ம ஃபெவிக்கு வந்து ஊற்றுனோன்னா அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ வந்து குறுக்கு கம்பியை நம்ம வச்சுருவோம். இப்போது அந்த பெடலை வந்து தாங்கி பிடிக்கிற அந்த ஒரு கம்பி வந்து நம்ம வச்சுருக்கோம். அதையும் நம்ம வந்து மூங்கிலாட செய்கிறோம். ஒரு சைக்கிளோட ஷேப்புக்கு குண்டற அளவுக்கு நம்ம செய்யணும். ஒட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ரெண்டு சைடும் நான் வந்து ஒட்டிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம அந்த உட்கார சீட்டு வந்து நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பெரிய மூங்கில் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து சின்ன துண்டாக நான் வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து ஒரு அட்டையை அதை நான் சைக்கிளோட சீட்டு மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அதை வந்து கம்மால் வச்சு நான் வந்து ஒட்டிடுறேன். பாருங்கள் ஏறக்குறைய அந்த சைக்கிளோட இது வந்துருச்சு. இப்போது நான் வந்து பெடல் செஞ்சுருக்கேன். அதுவும் ஒரு மூங்கில் வந்து கட் பண்ணி ஒரு பெடலோட அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வச்சுருவோம். ஒரு பெடல் கீழே இருந்துச்சுன்னா இன்னொரு பெடல் மேலே இருக்கும். அதே போல் தான் நம்ம இதுலேயும் நம்ம செஞ்சுருக்கோம். கீழே இருக்க பெடல் வந்து கீழே பார்த்துருக்கனால சீக்கிரம் ஒட்டியிருக்கு. ஆனால் மேலே வைக்கிற பெடல் பார்த்தோன்னா கொஞ்சம் அதுக்கு டைம் பிடிக்குது. இப்போ நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சைக்கிளோட நம்ம பெல்லு செஞ்சிடலாம். பெல்லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூங்கில் பீஸ் எடுத்து நல்லா ஒரு வட்ட ஷேப்புக்கு வந்து சுரண்டிடுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக உங்கள் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி அழகாக இருக்கும் இந்த சைக்கிளை வச்சா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கம்மு செலவு மட்டும்தான் ஆகும். பாருங்கள் சைக்கிள் வெளில வைக்கிறேன். நான் ஃபெவிக் குயிக் அளவு வச்சு நான் இது பண்ணுறேன். சின்ன சின்ன மூங்கில் குச்சியை வச்சு அதை நான் வந்து ஒட்டுறேன்.
ஃபெவிகால வச்சு விட்றேன். பாருங்கள் இப்படி ஒரு அழகான ஒரு சைக்கிள் ஷேப் வந்து கிடைக்குதுன்னு. அந்த சைக்கிளுக்கு முன்னாடி இருக்கிற கேரிக்காகவும் நான் வச்சுருக்கேன். ஸ்பெஷலாக அது ஒரு மூடி, எல்இடி பல்போட ஒரு மூடி. பார்த்தீங்களா நம்ம செஞ்ச சைக்கிள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு, க்யூட்டாக சின்னதாக. இப்போ நம்ம இதுக்கு வார்னிஷ் அடிச்சிடலாம். நான் அது கொஞ்சம் வார்னிஷ் எடுத்திருக்கேன். அது கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தின்னர் சேர்க்கணும்னு. எடுத்து பார்த்தா ஒரு பைண்டிங் ஒயரோட அளவுக்கு வரணும். இப்போ நம்ம வார்னிஷ் அடிச்சிடலாம். வார்னிஷ் அடித்தா இன்னொரு பளபளப்பாக ஒரு ஃபினிஷிங் ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஃபினிஷிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். பாருங்கள் அடித்த பிறகு எவ்வளோ ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு சைக்கிளாக நமக்கு தெரியுதுன்னு. பார்த்தீங்களா என்ன ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு சைக்கிளாக இருக்குன்னு. இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.